वेलकम टू मालोलन अंड टीम जी इनकी वो शंकर जयंती प्लस षष्टी नाम वो स्वामी वे इनकी वो पैंडमिक नम्ला पू एमें वेले पाक वो वांग नट्स वे नाम नैवेद्यम पड़ो यद नम्ला मुड़ा पड़नमें इत रे स्टूल स्वामिक पड़द இந்த பேண்டமிக் எல்லாம் நல்லபடியாக கண்டிப்பாக குறையணும், இறப்புகள் ரொம்ப குறையணும், மக்களுக்கு உடல்நலம் வரணும், தன்னம்பிக்கை வரணும், இது எல்லாம் மாறுங்கிற நினப்பு கடவுளை தவிர வேறு யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. அவரை விட்டால் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேறு கதியே கிடையாது. அதனால் அவர் பாதம் பணிந்து நம்ம மன்றாடி வேண்டிப்போம், ரொம்ப நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி மக்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாருக்கும் உடல் நலம் வெகு விரைவில் மாறணும், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். நம்ம பார்த்த அந்த பூஜா ஸ்டூல், பூஜா ஸ்டாண்டுக்கு, தீபம் வைக்கிற ஸ்டாண்டுக்கு இது மாதிரி நம்ம வந்து ஃபேன் வாங்கும்போது அதில் பேக் ஆகி வந்த ரெண்டு ரோல் எடுத்துட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ணல, அப்படியே இதில் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இதை தான் வந்து நம்ம ஸ்டூலுக்கு அடியில் பேஸாக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாதத்துக்கு இது எடுத்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வுட் ஒர்க் பண்ணும்போது நம்ம சின்ன பீஸ்லாம் கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் சுவாமியும் தீபமோ வைக்கும்போது நமக்கு வந்து எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது, வெயிட்டு தாங்குமா தாங்காதாங்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டி இருக்கோம் இல்லையா, அதுலேயே இதே அளவுக்கு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இன்னும் நல்லா டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். ஒரு ஸ்டூலுக்கான பேஸ் இது. இப்போ இதை ஒட்டியிருக்கு, இது மேலே இதை வைக்க போகிறோம். அந்த ஒரு ஸ்டூலுக்கான மேல் இது காயிற வரைக்கும் அடுத்த ஒரு ஸ்டூலுக்கான இது இதே மாதிரி ஒரு ஃபேனோட பேஸு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி இது வுட் ஒர்க் பண்ணும்போது மீந்த பீஸு. இது வந்து கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வளையும். இதை வந்து நம்ம சுவாமி விஷயத்தில் இதை போய் வைக்க முடியாது. ஸோ இதை இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது வந்து நான் வைக்கிங்கில் வந்து என்னோடய பையனுக்கு இப்போ ரீசண்டாக பெர்முடாஸ்லாம் வாங்கினது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பீஸ் இதோடு சேர்த்து நம்ம ஒட்டி இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங் அட்டையில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பீஸோட நம்ம ஒட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டாண்டுக்கான இது வந்து நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. நம்ம பூஜை போது நம்ம பயப்படவே வேண்டாம், எதுவும் விழுந்துருமோன்னு. இதே மாதிரி இதுவும் நல்லா ஸ்ட்ராங். இது மேலே இதை பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இதுக்கு வந்து நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட் கட்டிடலாம், போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இதில் நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த ஓவல் ஷேப்பில் இருந்ததுக்கு நம்ம இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டியாச்சு, இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் இந்த அடியில் இருக்கிற இந்த பேஸுக்கு வந்து நான் என்னோடய பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை குர்த்தி தைச்சது போக பாக்கி கொஞ்சம் கிளாத் இருந்தது. இப்போ இதை வந்து இப்படி அழகாக நம்ம ரோல் பண்ணி, ஏன்னா இதுக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும் போல இருந்தது, அதனால் இப்போ இதை இதில் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை இதில் ஒட்டிட்டோம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது மேலே இதை நம்ம இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கெல்லாம் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பேஸையும் இந்த டாப்பையும் ஒட்டும் போது க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அடுத்தது ஒரு ஸ்டூல் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம். மேலே இருக்கிற பீஸுக்கு கிளிட்டர் ஷீட் போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு இதால் லேஸால் சைடெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபெவிகால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த ஸ்டூலுக்கு இப்படி வந்து லேஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டூலுக்கு இப்படி சைடில் இந்த லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை ஸ்ட்ரிப்ஸை வச்சு இதை சுற்றி டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த பீஸ் வச்சு இந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் பீஸஸை வச்சு இந்த நாலு கார்னரையும் இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்.
ரெண்டு பூஜா ஸ்டூல் ரெடி ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இப்போ இன்னொரு 4 டேஸில் சங்கர ஜெயந்தியும் சஷ்டியும் சேர்ந்து வருது. அப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டூலையும் நம்ம பூஜாவுக்கு யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து சஷ்டி அப்புறம் வந்து சங்கர ஜெயந்தி, நாம் பண்ண அந்த ரெண்டு ஸ்டூலில் ஒரு ஸ்டூலை இங்கே வச்சிடுறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன தாம்பாளத்தை வச்சுருவோம், அதுக்கு மேலே ஒரு தீபத்தை வச்சிடலாம். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டூலை எடுத்து நாம் வந்து இங்கே வச்சுருவோம், இதுக்கு மேலே ஒரு சின்ன தாம்பாளம். இங்கே வந்து நம்ம முருகனை வச்சிடலாம். இந்த பூஜைக்கு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ரெடி பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம தீபத்தை எல்லாத்தையும் ஏற்றிடலாம். இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடுவோம். ஹர ஹர சங்கர